மதுரையில் தமிழக நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜனின் காரை பாஜகவினர் முற்றுகையிட்டு காலணி வீசியதால் பரபரப்பு நிலவியது. மதுரை விமான நிலையத்தில் தமிழக ராணுவ வீரர் லட்சுமணனின் உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வாகனத்தில் திரும்பிய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜனின் காரை சூழ்ந்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் சார்பில் முதலில் ராணுவ வீரருக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்த அனுமதி என கூறப்பட்டது. இதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவரது கார் மீது காலணியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் கார் மீது காலணி வீசியதுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரத்தில் பாஜகவினர் ஆறு பேரை அவனிகாபுரம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.